Hello guys, welcome to my channel. This is Fantasy with Gobi. In this video, we will match team number predict panna porom. Sri Lanka vs South Africa. Second T20 match kana team dhaan guys predict panna porom. Okay guys, previous game porthalo first T20 porthalo paathona South African side win pannitaanga and then Sri Lankan side paathona loss pannaanga. Adha paathona rendu teamum previous game la endha player performance pannirukanga abingiradhu vandhu paathina first of all na solliyirren guys ungalku clear ah. Adha paathona wicket keeping option porthalo paathona Quinton Dicock and Dinesh Chandimal rendu perume paathina openers adhanaala nama small leagues la play panna must be vandhu paathina pick panniye avanum Quinton Dicock ah irukkatum Dinesh Chandimal ah irukkatum yan paathina wicket keeper ingum bodhu paathona avanga vandhu catch pudichalum namakku points adhula or plus point and then paathina opening batsman alla paathina பவர் பிளேயில் T20 ஃபார்மேட்டில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ரெண்டு பேருமே மஸ்ட் பி பிக் பண்ணி ஆகணும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேமில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க டிகா கார்கூட அண்ட் தென் தினேஷ் செண்டிமால் தினேஷ் செண்டிமாலை பொறுத்தவரை ப்ரீவியஸ் கேமில் அந்த உங்களுக்கு யாரும் பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் நான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருந்தேன் வைஸ் கேப்டனாகவும் பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா நான் வின் பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா மை எஃப் எப்லெவன் அப்ளிகேஷன் யூஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா டீம் போட்டிருந்தேன் இது ட்ரீம் லெவனில் போல ஆனால் பார்த்திங்கன்னா தினேஷ் செண்டிமாலில் ப்ரீவியஸ் கேமில் நான் பிக் பண்ணி வச்சிருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா நான் வின் பண்ணுறதுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அதுவும் ப்ளஸ் வைஸ் கேப்டனாக போட்டனால இன்னும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு அது மட்டும் பார்த்திங்கன்னா அதிகம் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கேமில் ப்ளே பண்ணாத பிளேயர்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருக்கட்டும் இப்போ அவிஸ்கா ஃபெர்னாண்டோ பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கேமில் பார்த்தோன்னா ரன் அவுட் ஆயிட்டார் இந்த கேமில் பார்த்திங்கன்னா அவரோட பர்சன்டேஜ் 60% ஆயிடுச்சு 40% பார்த்திங்கன்னா அவரை பிக் பண்ணல ப்ரீவியஸ் கேமில் பார்த்தோன்னா ஒரு 87 89 பிக் பண்ணியிருந்தாங்க இந்த இதில் பார்த்தோன்னா ஒரு 29% அவருக்கு வந்து லோ ஆயிடுச்சு இந்த மாட்டதில் பார்த்திங்கன்னா அவர் நம்ம மஸ்ட் பி பிக் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேமில் ரன் அவுட் ஆகிட்டார் ரன் ஸ்கோர் பண்ண முடியினாலும் இந்த மேட்ச்சில் ரன் அடிக்க அதிகமாகவே சான்ஸ் இருக்குது அந்த மாட்ட பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியும் கைஸ் ஓகே கைஸ் நான் சொன்னப்பே ப்ரீவியஸ் கேமில் குவாண்டிகா கண்ட் தினேஷ் செண்டிமால் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங்காக இருக்கட்டும் அண்ட் விக்கெட் கீப்பர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் அதனால் மஸ்ட் பி பிக் பண்ணிக்கலாம் ஸ்மால் லீக்ஸில் அண்ட் தென் பேட்டிங் ஆப்ஷன் பொறுத்தவரை தசுன் சனங்கா தன் சனங்காவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் பட் இருந்தாலும் பேட்டிங் ஆப்ஷன் இருந்தாலும் இவரும் பார்த்திங்கன்னா பவுலிங் பண்ணுறாரு அதனால் பார்த்திங்கன்னா சம் ஓவர்ஸ் 2 or 3 overs போகிறனால விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தார்னா நமக்கு ப்ளஸ் அண்ட் தென் பேட்டிங்கில் ரன் ஸ்கோர் பண்ண அதிகமாக சான்ஸ் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அவரையும் நம்ம ஸ்மால் லீக்ஸில் பிக் பண்ணோம் அண்ட் தென் எய்டன் மாக்ராமை பொறுத்தளவும் அவரும் பார்த்திங்கன்னா பவுலிங் போடுவார் பேட்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆடிட்டு இருக்காரு T20 ஃபார்மேட்டில் பார்த்தோன்னா நல்ல ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் நல்லா பார்த்திங்கன்னா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் மேற்கிரம் அதனால் மஸ்ட் பி அவரையும் பிக் பண்ணி ஆகணும் கீழே நான் சொன்னாப்பே அவிஸ்கா ஃபெர்னாண்டோவையும் பிக் பண்ணிக்கலாம் டேவிட் மில்லர் அண்ட் தென் ரீசா ஹென்ரிகேஸ் ரீசா ஹென்ரிகேஸை பொறுத்தவரை ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் T20 அதாவது பார்த்தீங்கன்னா ஓடிஐ ஃபார்மெட்டில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் இருந்தாலும் அதே பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மெட்லையும் கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் தென் மில்லரை பொறுத்தளவு T20 ஃபார்ம் ஷார்ட்டர் ஃபார்மெட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவர் ப்ளே பண்ணுவார் அதிகம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணலைனா கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 runs மாட்டம் பண்ணுவார் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேட்சை நல்லா பிரில்லியண்ட்டாகவே எடுப்பார் பட் இருந்தாலும் அவர் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்ஸில் சேஃப் கிடையாது மேபி கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணும்போது நம்ம ஒரு வைஸ் கேப்டனாகவும் கேப்டனாகவும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஆல்ரவுண்ட்ஸ் பொறுத்தவரை வனிந்து கஜரங்கா வனிந்து கஜரங்கா பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் பவுலர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஆப்ஷனும் இருக்குது ப்ளஸ் பவுலிங் இருக்குது ப்ரீவியஸ் கேமில் பார்த்திங்கன்னா ரன் எதுவும் அடிக்காமல் அவுட் ஆனால் பட் இருந்தாலும் 2 wickets எடுத்திருந்தார் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு T20 பவுலரில் செகண்டில் இருக்கக்கூடிய டாப் பவுலர் மஸ்ட் பி பிக் பண்ணி ஆகணும் தனஞ்சய டிசில்வாவை பொறுத்தளவு ப்ரீவியஸ் கேமில் பவுலிங்லையும் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இல்லை பேட்டிங்லையும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை கீழே பார்த்தோன்னா பெட்ரியஸ் டிவைன் பெட்ரியஸ் அவரும் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கேமில் விக்கெட் எடுத்திருந்தார் பேட்டிங்கில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா கூட விக்கெட் எடுத்திருந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 overs அல்லது 3 overs பார்த்தீங்கன்னா அவரும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் தென் இந்த சைட் பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சாம்சி மஸ்ட் பி பிக் பண்ணியே ஆகணும் அண்ட் தென் ஜம்பீராமி பிக் பண்ணும் ரபாடா கேஷ்வக் மொஹராஜ் அண்ட் தென் ஆண்ட்ரிக் நோச்சியா இவங்களாம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி பிக் பண்ணி எம் திசனா இவரும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேம் அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்பவே பிரில்லியண்ட்டாக பவுலிங் போட்டுட்டு இருக்கார் ஓடிஐ ஃபார்மெட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெபுட் ஆனால் இருந்த ஒரு ஸ்பின்னர் மகேஷ் திசாங்கா திசானா இவர் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேம் ஓடிஐ ஃபார்மேட்டாக இருக்கட்டும் அண்ட் தென் ப்ரீவியஸ் கேமாக இருக்கட்டும் T20லையும் பார்த்திங்கன்னா நல்லா பவுலிங் போட்டிருந்தார் நல்லாவும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரபிள் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் நல்லாவே ட்ரபிள் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த ஸ்பின்னர் ஒரு யங்ஸ்டர் அதனால் பார்த்திங்கன்னா மஸ்ட் பி ஒரு பிக் பண்ணியே அவங்க இந்த மேட்ச்சில் ஏன் பார்த்திங்கன்னா அதிக விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது இவரோட பவுலிங் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது என்னதான் ஒரு யங்ஸ்டர் ஆனால் கூட பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக பவுலிங் போகிறார் ரொம்ப பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேம்லேயே நான் லைவாக மேட்ச் பார்த்தேன் ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா தடுமாறினாங்க ஒரு பவுலிங்கில் அதனால் விக்கெட் உள்ள அதிகமாகவே சான்ஸ் இருக்குது மஸ்ட் பி வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணியே ஆகணும் கைஸ் ஓகே கைஸ் நம்ம அவங்க இப்போ டீம் செலக்ட் பண்ணலாம் ப்ரீவியஸ் கேமில் எந்த பிளேயர்ஸ் எந்த மாட்டம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பிளேயர் செலக்ட் பண்ணலாம் குவாண்டிகா கண்ட் தினேஷ் செண்டிவால் சொன்னாலே மஸ்ட் பி நம்ம ஸ்மால் லீக்ஸில் ப்ளே பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ஹென்ரி கிளாஸ்னை பொறுத்தளவு கிராண்ட் லீக்ஸ் அண்ட் தென் பேட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜனுங்கா ஆடன் மெக்ராம் அண்ட் தென் கீழே பார்த்தோன்னா ரீசா ஹென்ரிகேஸ் மூணு பேரை வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ண போகிறேன் நான் சொன்னப்பல அவிஸ்கா ஃபெர்னாண்டோ ட்ரை பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் ஒரு யங் பவுலர் சொன்னேன் எம் மகேஷ் அதே பார்த்தீங்கன்னா மகேஷ் திசாங்கா இவனையும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பேத்தில் யாரோ ஒருத்தர் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் நீங்கள் பவுலர் சைடு போகிறதுனாலும் போகலாம் அல்லது பேட்டிங் சைடு போகலாம் பட் என்னை பொறுத்தவரை நான் பவுலர் சைடு தான் போவேன் அவர் தான் பார்த்திங்கன்னா பிக் பண்ண போகிறேன் அவிஸ்கா ஃபெர்னாண்டோவை நான் ட்ரை பண்ண போகிறதுல
அண்ட் தென் ஆல்ரவுண்ட்ஸை பொறுத்தளவு வணிந்து கசரங்கா ஒரே ஒரு ஆல்ரவுண்ட்ஸ் தான் பிக் பண்ண போகிறேன். பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதிக பவுலர்ஸை பிக் பண்ண போகிறேன் கைஸ். ஏன்னு பார்த்திங்கன்னா பவுலர்ஸை பொறுத்தளவு 4 ஓவர்ஸ் ஆப்ஷன் இருக்கனால பார்த்திங்கன்னா கேப்டன் எந்த மாட்ட ஒரு இதில் வேணுமானு பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸில் கொடுக்கணும், எண்ட் ஓவர்ஸில் கொடுக்கணும், நியூவில் கொடுக்க பார்த்திங்கன்னா நியூ ஸ்பெல்லிங் தரலாம். அதனால் பார்த்திங்கன்னா விக்கெட் உள்ள அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் நான் அதிகமாக பிக் பண்ண போகிறேன். சாம்ஜி, ஜம்பீரா, ரபடா, நோர்ச்சியா அண்ட் தென் மாசோனாப்ளே பார்த்திங்கன்னா அந்த யங் பவுலர் மகே திசானா இவரை பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருக்கேன். இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணலாம். அதாவது பார்த்தோன்னா ஸ்ரீலங்கன் சைடு பார்த்தோன்னா 12 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிட்டோம். ஒரு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 70% பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணுறப்ப அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் சைடும் பார்த்திங்கன்னா 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இன் சைடு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சைடு அதே மாதிரி சேம் சைட் ஸ்ரீலங்கன் சைடும் பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து பிக் பண்ணியிருக்கோம் பேட்டிங்கில். அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுமே ஈக்குவலாகவே தான் பிக் பண்ணியிருக்கோம். ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரைக்கும் 100% ஷூராகவே இந்த டீமை ட்ரை பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் சொன்னாப்பில் நான் அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி ப்ரீவியஸில் சொன்னாப்பிலேயே இந்த பவுலர் யங் பவுலர் வந்து எதாவது திசா நான் ஒன்றுமா ட்ராப் பண்ணிட்டு அவிஸ்கா ஃபெர்னாண்டோ ஒன்றுமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஸ்ரீலங்கன் சைடு. பட் வந்து அவிஸ்கா ஃபெர்னாண்டோ பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு, அதாவது பார்த்திங்கன்னா அவர் அடிக்கிறது தான் அவரோட வேலை. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாலிலேருந்தே அவர் அடிக்க பார்ப்பார், ரன் ஸ்கோர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது, சேம் டைம் விக்கெட் விழுவும் சான்ஸ் இருக்குது. பட் எம் திசாங்கை பொறுத்தளவு பார்த்தோன்னா இவரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 4 ஓவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் வந்து போடுவார், விக்கெட் எடுக்கவும் அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. நான் ப்ரீவியஸ் கேம் வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே பார்த்தேன், இவரோட ஓவரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே தடுமாறினாங்க பேட்ஸ்மேன், சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன். அதனால் விக்கெட் விழுவும் அதிகமாக சான்ஸ் இருக்குது கைஸ். மஸ்ட் பி அவர் வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோடய டீம்ல நான் அவர் தான் எடுத்து போகிறேன். மேபி நம்ம ஒரு இன்னொரு ஆப்ஷன் இதில் என்ன பார்க்கணும்னா சவுத் ஆஃப்ரிக்கன் சைடு ரபடா பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேமில் நல்லா பவுலிங் போட்டிருந்தா கூட போட்டுதான் விக்கெட் உழுவே கிடையாது, நமக்கு விக்கெட் தான் பார்த்திங்கன்னா மெயின்லி. மேபி நம்ம ட்ரை பண்ணால் கேஷ்வாக் மொகராஜா கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். கேஷ்வாக் மொகராஜா பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவரும் ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர், ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா டீசெண்டாக வந்து ரபடாவோட பேட்டிங் ஆடுவார் மொகராஜா பொறுத்தளவு. மேபி ட்ரை பண்ணலாம் கேஷ்வாக் மொகராஜின் ட்ரை பண்ணலாம். பட் ரபடாவை பொறுத்தளவு மஸ்ட் பி ட்ரை பண்ணி ஆகணும். ஒரு நம்பர் ஒன் பவுலர், நல்ல ஒரு யங்ஸ்டர், ஸ்பீடாக போடக்கூடிய பவுலர் பார்த்திங்கன்னா மிடில், அதாவது பார்த்திங்கன்னா நியூ ஸ்பெல்லே விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. டெத் ஓவர்ஸும் பார்த்திங்கன்னா இவர் தான் போடுவார். மேபி வந்து ஸ்ரீலங்கன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் ரபடாவை ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஸ்ரீலங்கன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கேஷ்வாக் மொகராஜ் ட்ரை பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு குட் சாய்ஸாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரபடாவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கன் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கும்போது அவர் வந்து டெத் ஓவர் போடுவார், அதனால் பார்த்திங்கன்னா விக்கெட் விழுவு அதிகமாக சான்ஸ் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் ரபடாவை அந்த மாட்டை ஒரு சுச்சுவேஷனில் பிக் பண்ணிக்கோங்க. மேபி ஸ்ரீலங்கன் வந்து பவுலிங் போட்டாங்கன்னா நீங்கள் கேஷ்வாக் மொகராஜை பிக் பண்ணிக்கோங்க. நான் பெட் இருந்தாலும் ரபடா வந்து பிக் பண்ணிட்டு போகிறேன். நான் சொன்ன ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாட்டம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சா. ஓகே கைஸ், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ். கேப்டன் சாய்ஸை பொறுத்தளவு 27% டிகாக்கும் அண்ட் தென் 50% பார்த்தோன்னா வணிந்து கசரங்காவுக்கும் மஸ்ட் பி ட்ரை பண்ணிக்கோங்க கேப்டன் சாய்ஸ். ஏன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ரெண்டுமே டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்மால் லீக்ஸில் பிக் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா பேட்டிங்ல மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், பவுலிங் பண்ண முடியாது. ஆனால் ஆல்ரவுண்ட்ஸ் அப்படி கிடையாது, பவுலிங் போடுவாங்க பேட்டிங் ஆடுவாங்க, அதனால் வந்து சேஃபாக ப்ளே பண்ணிக்கலாம். வைஸ் கேப்டன் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வைஸ் கேப்டனை பொறுத்தளவு நீங்கள் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம், அல்லது வந்து பேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். நான் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் வந்து ட்ரை பண்ண போகிறேன். வைஸ் கேப்டன் யார் கொடுக்க போகிறேன்னா குவாயின் டிகாக்கு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். குவாயின் டிகாக்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், T20 ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆஃப் ஃபார்மெட்டில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய லீக்ஸ் மேட்ச்லாம் இருக்குது. ஆர்டர் மெக்ராமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லீக் மேட்ச் விளாண்டு அவரும் பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கார் T20 ஃபார்மில். பட் இருந்தாலும் குவாயின் டிகாக் பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகவே இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்னா. மெக்ராம் கூட பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டீமுக்கு பஞ்சாப் டீமுக்கு பார்த்திங்கன்னா சைன் ஆயிருக்காரு, அவரோட பேட்டிங்கை பார்த்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. டேவிட் மின்னால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணதுனால பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆடம் மெக்ராமையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், அது ஒரு சைடு இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது குவாயின் டிகாக் தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம பார்க்கலாம் எந்தெந்த பிளேயர்ஸ்னு. தினேஷ் செண்டிமால், குவாயின் டிகாக், ரிசா ஹென்ட்ரிகேஸ், தசுன் சனாங்கா, ஆடம் லெக்ராம், வணிந்து கசரங்கா, துஸ்மன் ஜம்பீரா, ககிஷ்டோ ரபடா, சாம்சி, ஆண்ட்ரிக் நூக்கியா, எம் திசனா. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் ஓடிஐ மேட்ச்க்கான டீம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ட்ரீம் லெவன்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த நம்ம சேனல் என்ன வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஒரு ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை.